வணக்கம் கேமர்ஸ். எல்லா ஹெச்டிஎம்ஐ கேபிளும் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வாங்க போகிறீங்கன்னா இது ஒரு கைடு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே போர்ட் அப்புறம் டிவைஐ பற்றிலாம் பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விஜிஐயோட காலெல்லாம் போயிட்டு இப்போ வந்து டிவிஸும் அப்புறம் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸும் ஹெச்டிஎம்ஐ தான் யூஸ் பண்ணுது. விஜிஐனால மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷன் அப்புறம் வந்து 60 Hz வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அது வந்து இப்போ இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் தான் ஹெச்டிஎம்ஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹெச்டிஎம்ஐ 1.2 வந்து கிட்டத்தட்ட 4K மேக்ஸ் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் 30 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக புது ஜென்ரேஷன் எடுத்துருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெசல்யூஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ 2.1 இருக்குது. இந்த கேபிளோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 10K வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து HDR சப்போர்ட் பண்ணுது. HDMI 2.1 வந்து கிட்டத்தட்ட 8K 60 Hz சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் 4K 120 Hz வந்து சப்போர்ட் பண்ணுது. எவ்வளோ அளவுக்கு ஹேர்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து புது இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய போகணும். நார்மல் இப்போ புதுசாக வந்திருக்க HD டிவிஸும் இல்லை வந்து மானிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டுக்கு 60 தடவை ரிஃப்ரெஷ் ஆகும். ஆனால் இப்போ புது மானிட்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 360 தடவை வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் போகணும். நிறைய இன்ஃபர்மேஷனாக நிறைய பேண்ட்வித் தேவை, அதுக்கு நல்ல குவாலிட்டி தேவை. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக கன்சிடர் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு டிப்பிக்கல் HDMI கேபிள் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாயிலேருந்து 3500 வரைக்கும் இருக்குது. ஏன் இன்னும் லென்த் அதிகமாக தேவை வச்சுக்கோங்களா, 10,000 ரூபா கூட இருக்குது. நீங்கள் ஒன்றே யோசிச்சுப்பீங்க, கேபிள் வந்து பிரைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது நினச்சிட்ருப்பீங்க. இல்லை வந்து HDMI டிப்பில் வந்து உங்களுக்கு கோல்டு கோட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்க யோசிச்சுருப்பீங்க. அதெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. விஷயம் என்னென்னா உள்ளே இருக்குது. இதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரீமியம் லுக்காக தான் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் அதில் கவுந்துடக்கூடாது. விஷயம் என்னென்னா உள்ளே இருக்குது, திரும்பி சொல்கிறேன் நான். நார்மலாக சீப் HDMI வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது உள்ளே ஸ்டீல் வச்சுருப்பாங்க. ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு கண்டக்டிவிட்டி கிடையாது. சப்போஸ் இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நீங்கள் காப்பர்லேயோ இல்லை ஸ்டீல்லையோ வந்து செலுத்தினீங்கன்னா காப்பரில் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல் ஆகும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதில் கம்மி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு 500 ரூபா இல்லை 600 ரூபாவில் வந்து நீங்கள் HDMI கேபிள் வாங்குறீங்கன்னா உள்ளே வந்து கண்டிப்பாக காப்பர் வச்சுருப்பாங்க. அது வந்து 100% பியூர் காப்பராக கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிலே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு ப்ரீமியமான HDMI கேபிள்ஸ் வாங்க போகிறீங்க. சப்போஸ் 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டோட ரிவ்யூ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நல்ல கம்பெனியாக பாருங்கள், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கண்டிப்பாக 100% காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்காது, அதனால் அதிக அளவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் டேட்டா உங்களால் டிலே இல்லாமல். எல்லா HDMI கேபிளோட டிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டர்ஸ் இருக்கும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும், நீங்கள் அந்த கேபிளுக்குள்ளே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு மேலே இருக்க அந்த பிளேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் தான், உள்ளே டஸ்ட்டு போகாமல் இருக்க தான் வச்சுருக்காங்க, அது மற்றபடி எந்த அவசியமே இல்லை. அதுக்கு சீப் மேனுஃபேக்சர்ஸ் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு லோ குவாலிட்டி ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை மற்ற மேனுஃபேக்சர்ஸ் வச்சுக்கோங்களேன் பியூர் காப்பர் இல்லை சம்டைம்ஸ் கோல்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. சில சீப்பாக போனோம்னா சில்வர் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிக கண்டக்டிவிட்டி தரும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. HDMI-ஓட ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டர் யாருன்னா உங்களுக்கு டிவிஐயும் அப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே போட்டிருந்தா, டிஸ்பிளே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு. டிவிஐ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுது அவ்வளோதான். அது டிவிஐ வந்து விஜிஐயோட அப்டேட் எடிஷனு, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பெருசாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேண்ட்வித் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது, நிறைய பிசியில் பார்ப்பீங்க. அப்புறம் வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் சிக்னல்ஸை, ஈஸியாக HDMI-லேருந்து உங்களுக்கு டிவிஐயை மாற்ற முடியும். அந்த மாதிரி ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் உங்களால். ஆனால் நிறைய பேர் டிவிஐ யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு மானிட்டர்ஸில் வந்து டிவிஐ போட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. HDMI-க்கு அடுத்தது ஒரு நல்ல டெக்னாலஜினா அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போட்டு தான். அதை பற்றி பேசுகிற முன்னாடி இப்போ USB-னால கூட உங்களால் டிஸ்பிளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். USB-C-னால கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் வீடியோ ஃபீட் வந்து ஷேர் பண்ண முடியும். அப்புறம் இப்போ இன்டர்ல வந்து தண்டர்போல்ட் 4 எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதிலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களால் வீடியோ ஃபீடை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே போட்டு கிட்டத்தட்ட இப்போ புது ஜென் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் எல்லாமே டிஸ்பிளே போட்டு சப்போர்ட் பண்ணுது. டிஸ்பிளே போட்டு கண்டிப்பாக HDMI-ஓட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. அப்புறம் உங்கள் கிளிப்பிங்ஸோட வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் உழுவே உழுவாதது. ஒரு டிஸ்பிளே போட்டோட அப்புறம் HDMI 2.1 கம்பேர் பண்ணால் அதோட டேட்டா பேண்ட்விட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். 2.1 பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 48 GB/s. இதே டிஸ்பிளே போர்ட்டில் வந்து புதுசாக வந்திருக்க வெர்ஷன் 2.0 வந்து கிட்டத்தட்ட 78 GB வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால் செம்ம மேசிவ் ஸ்பீடு இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் ரெசல்யூஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் டிஸ்பிளே போர்ட்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கம்பேபிலிட்டிஸ் இல்லை.
ஸோ நீங்கள் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக லென்த்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுங்க. எவ்வளோவுக்கு லென்த்து கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு டிலே கம்மியாக இருக்கும், பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்புறம் ரெசல்யூஷன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும். நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ நார்மலாக ஒரு சின்ன டிவியில் வந்து நீங்கள் போட்டு பார்க்குறீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹெச்டிஎம்ஐ கேபிளாக வாங்க தேவையில்லை. சப்போஸ் வந்து நீங்கள் அல்ட்ரா கேமராக இருந்தால் இல்லைனா உங்களுக்கு கலர் அக்குரேசி வேணும்னா சப்போஸ் இப்போ வச்சு நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவைப்படலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கேமிங் மானிட்டர் வாங்கினா கண்டிப்பாக அதோட இன்க்ளூட் பண்ணுவாங்க. எந்த மானிட்டர்ஸ் வாங்கினா இன்க்ளூட் பண்ணுறாங்க, டிவியில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ டெக்னிக்கலாக இல்லாமல் ரிவ்யூஸ் பாருங்கள், ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க ஒழுங்காக இருக்கா நல்லா வருதா எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சில சீப் ஹெச்டிஎம்ஐ கேபிளாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ் ஏற்படுது. சப்போஸ் இப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட் சுவிட்சை உங்கள் டிவி ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இதுக்கு வந்து சர்ச் ப்ரொடெக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் தேவையில்லை. ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐலாம் வாங்கினா வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ ஒரு ஹெச்டிஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.